இந்த உலகத்தில் மனிதன் செய்கிற அத்தனை பாவங்களையும் அல்லாஹ் நாடினால் மறுமையில் மன்னிப்பேன் என்கிறான். அவன் விபச்சாரம் செய்கிறான், மதுபானம் அருந்துகிறான், சூதாட்டத்தில் ஈடுபடுகிறான், திருடுகிறான், இவ்வாறு என்ன பெரும்பாவங்களை அவன் செய்தால், ஏன் கொலை செய்தால் கூட அல்லாஹ் சொல்லுகிறான், அவனை நான் நாடினால் மன்னிப்பேன், மறுமையிலே நாடினால் மன்னிப்பேன் என்று சொல்கிறான். ஆனால் ஷிர்க்கை பொறுத்தவரையில் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ஷிர்க் செய்துவிட்டு தௌபா செய்யாமல் மௌத்தானால் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, அவனுக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான். இன்னும் ஒரு இடத்திலே சொல்கிறான், அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று தன்னை அல் குர்ஆனில் பல இடங்களிலே அடையாளப்படுத்துகிற கருணையும் இரக்கமும் நிறைந்தவன், அன்பு நிறைந்த அந்த அல்லாஹ் சொல்லுகிறான், வமன் யுஷ்ரிக் பில்லாஹ் فقد حرم الله عليه الجنه, யார் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். ومأواه النار, அவர் ஒதுங்கும் தலம் நரகம்தான். வமா லிவ்வாலிமீன மின் அன்சார், ஷிர்க்கின் மூலம் அநீதி இழைக்கக்கூடிய அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்வதற்கு மறுமையில் யாருமே வரமாட்டார்கள், ஷபாத் செய்வதற்கு யாருமே வரமாட்டார்கள். பெரும்பாவம் செய்கிறவர்களுக்கும் ஷபாத் இருக்கிறது, ஆனால் ஷிர்க் செய்கிறவர்களுக்கு ஷபாத் செய்ய யாரும் வரமாட்டார்கள், உதவி செய்ய யாரும் வரமாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே ஷிர்க் என்பது மிக பயங்கரமான ஒரு பாவமாகும். அல்லாஹுடைய தூதர் பைஅத் எடுக்கும் போது ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வரும் போது அவரிடத்திலே ஒரு பையத் எடுப்பார்கள். அந்த பையத்துக்கு பிறகு அவர்களுக்கு சொல்லுவார்கள், லா துஷ்ரிக் பில்லா வ இன் ஹுர்ரிக்த வ குத்த, நீ நெருப்பில் போட்டு எரிக்கப்பட்டாலும், கவனித்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதை, நீ நெருப்பில் போட்டு எரிக்கப்பட்டாலும், குத்த துண்டு துண்டாக நீ அறியப்பட்டாலும் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதே. ஷிர்க் அந்த அளவு கொடிய ஒரு பாவமாகும்.